மீகாவின் விக்கிரகம் அதிகாரம் 17. எப்ராயீம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளி காசு களவு போயிற்றே. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சிலுபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சிலுபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறைவீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன்தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகள் 17-21 வரை உள்ள அதிகாரங்களில் சில விசேஷித்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் எப்பொழுது நடைபெற்றது என்று தெளிவாக தெரியவில்லை. நியாயாதிபதிகள் 17-18 ஆகிய அதிகாரங்களின் நிகழ்ச்சிகள் யோசுவாவின் நாட்களில் நடைபெற்றன. இவற்றை பற்றிய குறிப்பு யோசுவா 19:47-48 ஆகிய வசனங்களில் காணப்படுகிறது. கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு பங்கு பிரித்து கொடுத்த பின்பு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்ச்சிகளை யோசுவா எழுதியிருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 17-18 ஆகிய அதிகாரங்களில் யோசுவாவின் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற செய்தி விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இவை நியாயாதிபதிகள் 19:20-21 ஆகிய அதிகாரங்களுக்கு முன்னுரையாகவும் ஆதாரமாகவும் உள்ளது. நியாயாதிபதிகளின் ஆரம்ப நாட்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கலாம். நியாயாதிபதிகள் 17-21 வரை உள்ள அதிகாரங்களை பற்றிய விவரம் பின்வருமாறு. யோசுவா 19:40-47-48 ஆகிய வசனங்களின் பிரகாரம் தாண் புத்திரருடைய சுதந்திரம் அந்த கோத்திரத்திற்கு மிகவும் சிறியதாக இருந்தது. ஆகையினால் அவர்கள் லேசமிற்கு எதிராக யுத்தம் பண்ணி அதை கைப்பற்றிக் கொண்டார்கள். இதற்கு லாயிஸ் என்னும் மறுபெயரும் உள்ளது. இதன் பின்பு அவர்களுடைய கோத்திர பிதாவாகிய தானின் பெயர் இந்த இடத்திற்கு வழங்கப்படலாயிற்று. தாண் புத்திரர் லேசேமை கைப்பற்றிய சம்பவம் யோசுவா 19:47 வசனத்தில் கூறப்பட்டிருப்பதை விட நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் யோசுவாவிற்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பர்களுடைய சகல நாட்களிலும் கர்த்தரை சேவித்தார்கள். அவர்கள் கர்த்தரை சேவித்த இந்த சம்பவங்கள் நியாயாதிபதிகள் 19:20-21 ஆகிய அதிகாரங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. தான் புத்திரர் தங்களுடைய சுதந்திரத்தில் பூரணமாக குடியேறுவதற்கு முன்பாக உள்ள காலம் நியாயாதிபதிகள் 17:18 ஆகிய அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காலம் யோசுவாவின் நாட்களையும் அவருடைய மரணத்திற்கு பின்பு உடனடியாக நடைபெற்ற சம்பவங்களையும் குறிக்கும். இந்த நிகழ்ச்சிகள் நியாயாதிபதிகள் 1:34 வசனத்தின் நிகழ்ச்சியோடு தொடர்புடையவை. இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தாரோடு சம்பந்தம் கலக்கிறார்கள், கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். இந்த காலத்தில் நியாயாதிபதிகளின் ஆட்சி தேவையாயிற்று. நியாயாதிபதிகள் 19:20-21 ஆகிய அதிகாரங்களின் நிகழ்ச்சியில் பினகாஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறான். இவன் இஸ்ரவேலின் 3வது பிரதான ஆசாரியன். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைந்து திரிந்து முடித்த பின்பு பினகாஸ் வயதில் பெரியவனாக இருந்திருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் மீகா என்னும் பெயரில் 7 பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு. எப்ராயீமியன், ரூபன் குடும்பத்து தலைவன்,
மேவி போசேத்தின் குமாரன், மற்றொரு லேவியன், அப்தோனின் தகப்பன், சிறிய தீர்க்கதரிசி. மேகாவுக்கும் அவருடைய தாயாருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. மேகா தன் தாயாரிடத்திலிருந்து 1100 வெள்ளி காசுகளை திருடியிருக்கிறார். மேகாவின் தாயார் வயதான ஸ்திரி. அவள் தன்னுடைய வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீதப்படுத்தி இந்த பெரிய தொகையை சேமித்து வைத்திருக்கிறாள். தான் மறித்து போகும்போது இந்த வெள்ளி பணத்தை தன் குமாரனாகிய மேகாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவளுடைய விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். மேகாவின் தாயார் சேர்த்து வைத்திருந்த 1100 வெள்ளி காசுகளும் களவு போயிற்று. தன்னுடைய பணத்தை எடுத்தவனை மேகாவின் தாயார் சபிக்கிறாள். அதை திருடியது யார் என்பது அவளுக்கு தெரியாது. பணம் திருடு போனவுடன் அவளுடைய சந்தோஷமும் சமாதானமும் அவளை விட்டு விலகி போயிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள் ஒவ்வொருவரும் தெலீலாளுக்கு 1100 வெள்ளிக்காசுகளை கொடுப்பதாக கூறினார்கள். பணத்தின் மீது ஆசை வைத்திருக்கிறவர்கள் மேகாவின் தாயாரை போல வேதனைப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். பணம் களவு போனவுடன் அவள் தன்னுடைய அன்றாட வேலைகளை மறந்து விடுகிறாள். பணத்தை திருடியவனை சபிக்கிறாள். அவளுடைய உற்றார் உறவினர் மீது அவளுக்கு பாசம் உண்டாகவில்லை. அவள் பணத்தின் மீதே பாசமாய் இருக்கிறாள். விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் நாம் யாரையும் சபிக்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ண வேண்டும். பொல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அவர்கள் எல்லோரையும் சபிப்பார்கள், எல்லோர் மீதும் சந்தேகப்படுவார்கள். மேகாவின் தாயார் தன்னுடைய 1100 வெள்ளிக்காசுகளை திருடியவனை சபிக்கிறாள். மேகாவும் அவளுடைய சாப வார்த்தைகளை கேட்கிறார். அதை கேட்கும் போது மேகாவுக்கு மிகுந்த வருத்தமும் மனவேதனையும் உண்டாயிற்று. ஏனென்றால் மேகாதான் தன்னுடைய தாயாருடைய 1100 வெள்ளிக்காசுகளை திருடியிருக்கிறார். அந்த ஸ்திரீயும் தன் மகனை சபிக்கிறோம் என்பது தெரியாமலேயே மேகாவின் காதுகள் கேட்க சாபமிடுகிறாள். தன் தாயாரின் சாப வார்த்தைகளை கேட்டு மேகாவுக்கு பயம் வந்துவிடுகிறது. மேகாவின் தாயிடம் 1100 வெள்ளிக்காசுகள் இருந்தது. அது களவு போயிற்று. திருடியவனை மேகாவின் தாய் சபித்தாள். தாயின் சாபமான வார்த்தைகளை கேட்டு மேகா பயந்து போய் அந்த பணத்தை எடுத்தது தான் தான் என்று ஒப்புக்கொள்கிறார். அந்த பணத்தை தன் தாயிடம் திருப்பி கொடுக்கிறார். மேகாவின் கண்ணியத்தை பார்த்து அவருடைய தாய் அவரை ஆசீர்வதிக்கிறார். கட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணுவதற்காக மேகாவின் தாய் அந்த பணத்தை கர்த்தருக்கென்று நியமித்து வைத்திருந்தாள். அவர் அந்த வெள்ளிக்காசை வைத்து ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணினார். மேகா தன்னுடைய பாவத்திற்கு மனம் வருந்துகிறார். அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்று மேகா தன்னுடைய தாயாரிடத்தில் சொல்லுகிறார். தன்னுடைய மகன் மனம் திரும்பியதை பார்த்து மேகாவின் தாயாருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தன்னுடைய சாப வார்த்தைகளை அவள் உடனே நிறுத்திவிடுகிறாள். தன்னுடைய 1100 வெள்ளிக்காசுகளை திருடியவனை மேகாவின் தாயார் இதுவரையிலும் சபித்தாள். தான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டதாக மேகா தன்னுடைய தாயாரிடம் ஒப்புக்கொள்கிறார். இப்போது மேகாவின் தாயார் தன்னுடைய மகனை சபிக்காமல், அவர் மீது கோபப்படாமல், அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அவருக்காக ஜெபிக்கிறாள். என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று மேகாவின் தாயார் அவரை ஆசீர்வதிக்கிறாள். மேகா 1100 வெள்ளிக்காசுகளை தன் தாயாரிடத்தில் கொடுத்து விடுகிறார். மேகாவின் தாயார் இந்த வெள்ளிக்காசுகளை கர்த்தருக்கென்று நியமித்திருக்கிறாள். ஆகையினால் இந்த வெள்ளிக்காசுகளை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து விட வேண்டும் என்று மேகாவும் அவருடைய தாயாரும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த வெள்ளிக்காசுகளை கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்கும் விதம் வினோதமாயிருக்கிறது. இந்த வெள்ளிக்காசுகளை கொண்டு அவர்கள் தங்கள் வீட்டில் விக்கிரக ஆராதனையை ஆரம்பிக்கிறார்கள். மேகாவின் குடும்பத்தார் கர்த்தரைத்தான் ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து அதை ஆராதிக்கிறார்கள். மேகாவின் தாயார் தன் கையில் இருக்கிற 1100 வெள்ளிக்காசுகளை கொண்டு வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கிறாள். மேகாவின் தாயார் கர்த்தரை ஆராதிப்பதற்கு வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணுகிறாள். இது கர்த்தருடைய 10 கற்பனைகளுக்கு விரோதமானது.
என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். யாத்திராகமம் 20:3-5. மீகாவின் குடும்பத்தார் கர்த்தரை ஆராதித்தாலும் அவர்கள் ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் செய்து அதன் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இது விக்கிரக ஆராதனையின் ஆரம்பம். அவர்கள் இந்த விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இனிமேல் புறஜாதி தெய்வங்களின் விக்கிரகங்களும் சொரூபங்களும் அவருடைய வீட்டிற்குள் பிரவேசித்து விடும். அவர்கள் கர்த்தரை மறந்து விக்கிரகங்களுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே விக்கிரக ஆராதனை ஆரம்பத்தில் இதுபோன்று சிறிய அளவில் ஆரம்பமாயிற்று. அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் பயன்படுத்தினார்கள். அதன் பின்பு அவர்கள் பாகால்களின் விக்கிரகங்களையும் அஸ்தரோத்தின் விக்கிரகங்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இது 10 கற்பனைக்கு விரோதமான செயல். மீகாவின் தாயார் விக்கிரக ஆராதனையை பற்றிய தன்னுடைய யோசனையை சொல்லுகிறாள். அவள் தன்னிடத்தில் உள்ள 1100 வெள்ளிக்காசுகளையும் தன் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்திருக்கிறாள். மீகா இந்த வெள்ளி பணத்தை தன் தாயாரிடத்திலிருந்து திருடுவதற்கு முன்பாக அவருடைய தாயார் இந்த வெள்ளியை மீகாவுக்காக முற்றிலும் கர்த்தருக்காக நியமித்திருக்கிறாள். மெய்யான ஆராதனைக்கும் பொய்யான ஆராதனைக்கும் அதிக வித்தியாசம் இருக்காது. பொய்யான ஆராதனை மாய்மாலமானது, அது மெய்யான ஆராதனையைப் போலவே இருக்கும். அதன் விவரம் வருமாறு, இஸ்ரவேலில் கர்த்தருடைய வாசஸ்தலத்தைப் போல மீகாவின் சுவாமிக்கு ஒரு அறை வீடு இருந்தது. கர்த்தருக்கும் அல்லது உடன்படிக்கை பெட்டிக்கும் கிருபாசனத்திற்கும் அடையாளமாக வெட்டப்பட்ட சுரூபமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருந்தது. ஏபோத்து ஆசாரியரின் பரிசுத்த வஸ்திரங்களுக்கு போலியாக செய்யப்படுகிறது. தேராபீம் கிருபாசனத்திற்கு மேலிருக்கும் கேருபீன்களுக்கு அடையாளமாக செய்யப்படுகிறது. ஆசாரியன் ஆரோனின் ஆசாரியத்திற்கு போலியான மற்றொரு ஆசாரியன். இந்த வெள்ளிப்பணம் மீகாவின் தாயாரிடத்தில் இருந்தாலும் இது மீகாவுக்கு உரியது. ஆனால் மீகா இந்த பணத்தை தன் இஷ்டம் போல செலவு பண்ணக்கூடாது. இது முற்றிலுமாய் கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வெள்ளி காசுகள். மீகாவின் தாயார் தன்னுடைய மனதில் உள்ள பொருத்தனையை மீகாவிடம் சொல்லுகிறாள். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவள் அந்த வெள்ளியை மீகாவினிடத்தில் கொடுக்கிறாள். மீகாவின் தாயார் 1100 வெள்ளியையும் தனக்கென்று வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இதை மீகாவுக்கு அவருடைய சொந்த உபயோகத்திற்கு என்று கொடுக்கவும் விருப்பமில்லை. இந்த வெள்ளியை கொண்டு வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டும் என்று இரண்டு பேரும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். இந்த சுரூபமும் விக்கிரகமும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தங்களுக்கு உதவியாயிருக்கும் என்று நினைக்கிறார்கள். மீகாவின் தாயாருக்கு எகிப்து தேசத்தோடு தொடர்பு இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவள் எகிப்து தேசத்திலிருந்து எப்ராயிம் மலை தேசத்திற்கு வந்திருக்கிற ஸ்திரியாக இருக்க வேண்டும். எகிப்தியர்கள் தங்கள் தேசத்தில் இதுபோன்ற வெட்டப்பட்ட சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் வெள்ளியினால் உண்டு பண்ணி வைத்திருப்பார்கள். அவற்றை தங்கள் தெய்வமாக ஆராதிப்பார்கள். மீகாவின் தாயார் எகிப்து தேசத்திலே சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் பார்த்திருக்கிறாள். அதுபோல தாங்களும் உண்டு பண்ணி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனாவிய மீகாவிடம் சொல்லுகிறாள். மீகாவும் இந்த விக்கிரக ஆராதனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்னும் சத்தியம் மீகாவின் தாயாருக்கு தெரியவில்லை. மீகாவுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பற்றி ஓரளவு தெரியும். மீகாவின் தாயார் அவரிடத்தில் சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னபோது மீகா அதிர்ச்சி அடைந்திருப்பார். இந்த விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று மீகாவின் தாயார் சொல்லுகிறாள். இந்த விளக்கத்தை கேட்டு மீகாவின் மனம் சமாதானம் அடைகிறது. விக்கிரக ஆராதனை செய்தாலும் தாங்கள் கர்த்தரையே ஆராதிக்கப் போகிறோம் என்றும் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கப் போவதில்லை என்றும் நினைத்து
மீகா தன்னுடைய தாயாரின் யோசனைக்கு சம்மதம் சொல்லுகிறார். மீகாவின் தாயார் வயதான ஸ்திரியாக இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாள். மீகாவின் தாயார் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண தன் கையில் இருந்த 1100 வெள்ளிக்காசுகளையும் முற்றிலுமாக கர்த்தருக்கென்று நியமித்தாள். ஆனால் அவள் அதை மொத்தமாய் செலவு பண்ணவில்லை. அதை உண்டு பண்ணுவதற்கு அவள் தன்னிடத்தில் உள்ள 1100 வெள்ளிக்காசுகளை 200 வெள்ளிக்காசுகளில் மாத்திரமே சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ணுவதற்கு பயன்படுத்துகிறாள். மீகா அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுக்கிறார். அப்பொழுது அவர் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுக்கிறாள். அவன் அதிலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணுகிறான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருக்கிறதே. மீகாவின் தாயார் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி வெள்ளிப்பணத்தில் 1/5 பகுதியை மாத்திரம் செலவு பண்ணுகிறாள். வெள்ளிக்காசு விஷயத்தில் அவள் மிகவும் கவனமாய் இருக்கிறாள். இப்போது இந்த சொரூபமும் விக்கிரகமும் மீகாவின் வீட்டில் இருக்கிறது. செப்துவஜின் பதிப்பில் தேவர்களுடைய வீடு மீகாவினிடத்தில் இருக்கிறது என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. மீகாவின் காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் ஆசரிப்பு கூடாரமும் சீலோவிலே இருக்கிறது. சீலோ கர்த்தருடைய வாசஸ்தலம். தன்னுடைய வீட்டிலே கர்த்தருடைய சுரூபமும் விக்கிரகமும் இருப்பதனால் தன்னுடைய வீடும் சீலோவை போல விசேஷமானது என்று மீகா நினைக்கிறார். சீலோவில கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருப்பதனால் மீகாவுக்கு ஒரு சந்தோஷமும் உண்டாகவில்லை. ஆனால் தன்னுடைய வீட்டிலே கர்த்தருடைய சொரூபமும் விக்கிரகமும் இருப்பதனால் மீகா மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறார். அக்காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தங்களுடைய மார்க்க ஆராதனைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒவ்வொருவனும் தன்னுடைய மனம் போனபடி ஜீவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். விக்கிரகங்கள் மீகாவின் வீட்டில் இருந்ததினால் அவருடைய வீடு பாவத்தின் வீடாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டும் சத்தியத்தை விட்டும் விலகி போய் இருக்கிறார்கள். மீகாவின் வீடு அவர்களை வஞ்சிக்கிற வீடாய் இருக்கிறது. எல்லா விதமான மாயமாலங்களுக்கும் ஏமாற்று வேலைகளுக்கும் மீகாவின் வீடே வாசஸ்தலமாயிருக்கிறது. மீகா தன்னுடைய தாயாரின் வெள்ளியினால் தெராபீம் என்னும் சிறிய சுரூபங்களை செய்கிறார். யோசனைகளை கேட்பதற்கும் தங்களை வழி நடத்துவதற்கும் இனிமேல் நடைபெறப்போகும் சம்பவங்களை முன்னறிந்து கொள்வதற்கும் இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தெராபீம் என்னும் சிறிய விக்கிரகத்திடம் விசாரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றுகிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். விக்கிரக ஆராதனையின் முடிவு பிசாசுகளின் ஆராதனையாய் இருக்கிறது. மீகா தன்னுடைய வீட்டின் ஒரு அறையை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை வைப்பதற்கும் வெட்டப்பட்ட சுரூபத்தை வைப்பதற்கும் பயன்படுத்துகிறார். தன்னுடைய வீட்டின் இந்த பகுதியை மீகா தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியர் கர்த்தருக்கு ஆராதனை செய்வார். அவர் ஆசாரிய வஸ்திரம் தரித்திருப்பார். அவரிடத்தில் ஏபூத்து இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும்போது ஆசாரியர் ஏபூத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். மீகாவும் தன்னுடைய வீட்டில் உள்ள சுரூபமும் விக்கிரகமும் வைக்கப்பட்டிருக்கிற அறையை சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் போலவே அழகுபடுத்துகிறார். மீகாவின் வீட்டிலே விக்கிரக ஆராதனை ஆரம்பமாகிறது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருக்கிறார். மீகா ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணுகிறார். மீகாவின் மகன் மீகாவுக்கு ஆசாரியனாய் இருக்கிறான். இந்த வசனத்தில் சுவாமி என்பதற்கான எபிரேய வார்த்தை தேராபீம் என்பதாகும். இது ஒரு வீட்டு தெய்வத்தையோ அல்லது ஒரு விக்கிரகத்தையோ குறிக்கும். பெலிஸ்தரின் அதிபதிகள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசுகளை கொடுத்து சிம்சோனை அளித்தார்கள். அதுபோலவே இங்கு யூதருடைய மார்க்க ஆராதனை அளிப்பதற்கு 1100 வெள்ளிக்காசுகள் பயன்படுத்தப்படுகிறது. விக்கிரக ஆராதனை முதலாவதாக தான் கோத்திரத்திலே ஆரம்பமாயிற்று. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வருகிறான். இது விக்கிரக ஆராதனையினால் ஏற்பட்ட சாபம்.
அவனவன் ஆரம்பத்தில் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வருகிறான். பின்பு ஒவ்வொருவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்களின் ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு இந்த புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியர் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். இந்த வாக்கியம் 4 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் காணப்படுகிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களின் காலம் இன்னும் ஆரம்பமாகவில்லை என்பதே இதன் பொருள். அத்துடன் நியாயாதிபதிகளின் காலம் இன்னும் முடியவடையவில்லை என்றும் இதற்கு பொருள் கூறலாம். நியாயாதிபதிகளின் காலம் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு நிறைவு பெறுகிறது. ராஜாக்களின் காலம் சவுல் ராஜாவோடு ஆரம்பமாகிறது. மோசேயும் ராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் 7வது நியாயாதிபதியாகிய அபிமெலேக்கும் ராஜா என்றே அழைக்கப்பட்டிருக்கிறான். நியாயாதிபதிகளின் காலத்தில் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். ஒரு முறையான ஆளுகை இல்லை, எல்லாமே குழப்பமாய் இருக்கிறது. நியாயாதிபதிகளின் தாறுமாறுகளை பற்றி இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: 1வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, 2வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, 3வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, 4வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, 5வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, கிதியோனின் மரணத்திற்கு முன்பாக, 6வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, 7வது அடிமைத்தனத்திற்கு முன்பாக, தாண் புத்திரரின் யுத்தத்திற்கு முன்பாக. இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களை ஆளுகை செய்வதற்கு ராஜாவும் இல்லை, நியாயாதிபதியும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விட்டு விலகி போகும்போது அவரோடு கூட அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இஸ்ரவேல் புத்திரரை விட்டு விலகி போகிறது. கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு ஆளுகையையும் அதிகாரிகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் இதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா தேசத்தார் மத்தியிலும் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் உள்ள ராஜாக்களும் ராஜ்யங்களும் ஆளுகைகளும் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு அனுகூலம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும்.